அல்லது முஹம்மதியார்கள் என்று சொல்லப்படுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிற மக்களை முன்னிலைப்படுத்தியோ இஸ்லாம் தோற்றுவிக்கப்பட்டதா என்றால் அல்ல. இஸ்லாம் இறைவனால் மனித சமூகத்திற்கு வழங்கிய ஒரு வாழ்க்கை நெறிமுறை திட்டம். குறிப்பிட்ட ஒரு நாட்டினருக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் அல்ல இஸ்லாம். குறிப்பிட்ட ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மட்டுமே சொந்தமானதல்ல இஸ்லாம். குறிப்பிட்ட அரபு கோத்திரத்திற்கு மட்டுமே அனுப்பப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாம். இனி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கமா என்றால் அவர்கள் மட்டும் கொண்டு வந்த மார்க்கம் அல்ல. மார்க்கத்தை கொண்டு வந்த வரிசையில் அவரும் ஒரு இறை தூதர், அவ்வளவுதான். அந்த முஹம்மது நபியை முன்னிலைப்படுத்தி இஸ்லாமா என்றால் இல்லை. இஸ்லாம் யாருடையதன்பா அந்த சோர்களே? யூத மதம் யூத கோத்திரத்திற்கு சொந்தமானது. புத்த மதம் புத்தரை மையமாக வைத்து கொண்டாடப்பட்டது. இந்து மதம் இந்திய திருநாட்டை மையமாக வைத்து முன்னிலைப்படுத்தி கொண்டாடப்பட்டது. இயேசு பெருமாரை முன்னிலைப்படுத்தி கிறிஸ்துவ மதம் உருவானது. இஸ்லாம் யாரை முன்னிலைப்படுத்தி உருவானது? இஸ்லாம் எங்கிருந்து உருவானது? இஸ்லாம் யாருக்குரியது? மூன்றாவது அத்தியாயத்தின் 19வது வசனத்தில் இறைவன் கூறுகிறான், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் மனிதர்களை படைத்தான். மனிதர்களாகிய நாம் எப்படி நடக்க வேண்டும் இந்த உலகத்தில், எதன்படி நடக்க வேண்டும் இந்த உலகத்தில், எந்த முறையில் வாழ வேண்டும் இந்த உலகத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு, மறைமுக வாழ்வு, அந்தரங்க வாழ்வு, எல்லா வாழ்விலும் நாம் யாரை பின்பற்றி நடக்க வேண்டும்? ஒரு ஊரையோ ஒரு கோத்திரத்தையோ நம்முடைய முன்னோர்களையோ நம்முடைய கலாச்சாரத்தையோ பின்பற்றி நடந்தால் நாம் வழிகட்டு போய்விடுவோம். நம்மை படைத்த இறைவன் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வழிகாட்டி தூதரையும் அவருக்கு ஒரு இறை வேதத்தையும் இந்த மனிதர்களுக்காக வேண்டி இறைவன் வழங்கி அனுப்பினானே, அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் மட்டும்தான் ஊரையோ நாட்டையோ தனி மனிதனையோ கோத்திரத்தையோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராரையோ சார்ந்து இல்லாமல் ஒட்டுமொத்த மனிதர்களுக்காக வேண்டியும் அனுப்பப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அப்ப முதல் தவறு எங்கு உருவானது என்றால் மனிதர்களிடத்தில் தான் தவறுகள் உருவாகியிருக்கிறது. நம்மை படைத்த இறைவன் எப்படி நம்மை நடக்க சொல்கிறானோ, நமக்காக வேண்டி அனுப்பப்பட்ட இறை தூதர்களை மனிதர்கள் பின்பற்றாத காரணத்தினால், மனிதர்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட இறை வேதங்களை மனிதர்கள் புறக்கணித்த காரணத்தினால் மதங்கள் உருவாகிறது. வேத நூல்கள் என்கிற அடிப்படையில் மக்கள் மத்தியிலே வேத நூல்கள் அறிமுகமாகிறது. மக்கள் மத்தியிலே பிரிவினைகள் உருவாகிறது. ஒரே தாய் தந்தையினுடைய வயிற்றில் பிறந்த மக்கள் மத்தியிலே மதங்கள் பிரிவினைகளை உண்டாக்குகிறது. கடவுள்களின் பெயரால் பல்வேறு உருவங்களை வணக்க வழிபாடுகளாக சமைத்து வைத்துக் கொண்டு எங்களுடைய தெய்வம் இது, உங்களுடைய தெய்வம் அது, கடவுளின் பெயரால் சண்டை சச்சரவுகள் இந்த மனித சமூகத்திலே உருவாக காரணம் இறைவன் அல்ல, இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அல்ல, இறைவன் மனித சமூகத்திற்கு வழங்கிய வேதங்களும் அல்ல, மனிதர்கள்தான் இதற்கு முதல் காரணம் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது, இந்த உலகத்தில் கடவுள்கள் நிறைய உண்டு. கிறிஸ்தவமானாலும் யூதர்கள் ஆனாலும் இந்துக்கள் ஆனாலும் கடவுள் நம்பிக்கையுடைய அனைத்து மக்களும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன். தேவன் என்பவன் ஒருவன் தான். நாமெல்லாம் ஒரே குலத்தினுடைய தாய் தந்தைகளுக்கு பிறந்த மக்கள். இந்த குட்டி குட்டி தெய்வங்கள் எல்லாம் கோயில்களிலே உள்ள தெய்வங்கள், அம்பலங்களில் உள்ள தெய்வங்கள், சர்ச்சைகளிலே உள்ள தெய்வங்கள், இவைகளெல்லாம் உண்மை கடவுள்கள் அல்ல. கடவுள்கள் ஒரு சில அவதாரங்களை, கடவுள்கள் ஒரு சில அந்தஸ்துகளை, கடவுள் ஒரு சில சக்திகளை, ஒரு சில அபரிவிதமான அற்புதம் நிகழ்த்துகிற ஆட்களை இவைகளுக்கு கொடுத்திருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள். தமிழில் அந்த ஏக பரம்பொருளாகிய அல்லாஹுவை குறிப்பதற்கு தமிழில் கடவுள் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்திலே தி காட் என்பார்கள். ஹிந்தியிலே பகவான் என்று சொல்லுவார்கள். பார்சியில் ஹுதா என்பார்கள். ஹிப்ரு மொழியில் அலேயா என்று சொல்லுவார்கள். அரபி மொழியிலே அல்லாஹ் என்று நாம் எல்லாம் சொல்லுகிறோம். எல்லா மனிதர்களும்
ஏக இறைவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் என்று எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். என்ன ஒரு வேடிக்கை என்றால், இன்றைய உரையில் நாம் பார்ப்பது முழுக்க முழுக்க கிறிஸ்துவ சமுதாயத்தை பற்றி. இந்த உரையில் முழுக்க முழுக்க நாம் ஆய்வு செய்வது கிறிஸ்துவ சமூகத்திற்கு வழங்கப்பட்ட பைபிளை பற்றி. உண்மையில் மக்கள் மத்தியிலே இதுதான் இறை வேதம் என்று நம்பி பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றுகிற அந்த பைபிள், உண்மையிலேயே பரலோக ராஜ்யத்திலே இருக்கிற சொர்க்கத்திற்கு வழிகாட்டுகிறதா? ஏகதெய்வ கோட்பாட்டை அடித்தும் அழுத்தம் திருத்துமாக கூறுகிறதா? அல்லது ஏகதெய்வ வழிபாட்டுக்கு எதிராக இணை வைத்தலை தூண்டுகிறதா என்றெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால், சாதாரண ஒரு பளிச்சிட்டு மின்னுகின்ற ஒரு யதார்த்த சத்தியம் அந்த பைபிளிலே நீங்கள் பார்க்கலாம். பெரும்பான்மையான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் அது தெரியாது. அன்பை குறித்து, பாசத்தை குறித்து, சமூகத்தில் இருக்கிற நல்லொழுக்கங்களை குறித்துதான் சுவரொட்டிகளிலே எழுதுவார்கள், சுவர்களிலே எழுதுவார்கள் கர்த்தரை குறித்து. எல்லா சர்ச்சுகளினுடைய முகடுகளிலும் பாருங்கள், ரோடுகளிலே, வீதிகளிலே, மலைகளிலே எல்லாம் கர்த்தர் அழைக்கிறார் என்றால் என்ன எழுதுவார்கள் என்றால், அன்பை குறித்து எழுதுவார்கள், பாசத்தை குறித்து எழுதுவார்கள், சமாதானத்தை குறித்து எழுதுவார்கள். எங்காவது ஓரிரை கொள்கையை வலியுறுத்துகிற பைபிள் வசனங்கள் எழுதப்படுகிறதா என்றால் இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களுக்கே தெரியாது பைபிள் என்ன கூறுகிறது என்று, பைபிளுடைய யதார்த்த வாசகங்கள் என்ன. உண்மையில் இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்துகிற அல்லாஹ்வை குறித்து, கர்த்தரை குறித்து அந்த பைபிள் பேசுகிறதா என்றால், பக்கம் பக்கமாக அத்தியாயம் அத்தியாயமாக பைபிள் ஏகத்துவத்தை தான் கூறுகிறது என்றால் நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீர்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மனித சமூகத்திலே வாழ்கிறார்கள். யூதர்களுடைய வேத நூல் தோரா அல்லது பென்டாஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஓல்டு டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு, மூசா நபிக்கு அருளப்பட்டதாக நம்பி பின்பற்றுகிறார்கள். கிறிஸ்தவ சமூகத்திற்கு சுவிசேஷங்கள் அருளப்பட்டிருக்கிறது. நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடு என்று மக்கள் மத்தியிலே பைபிளாக இன்றைக்கு உண்டு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று சொல்லுவார்கள். இப்படி கடவுள்களை குறித்து இந்த மனித சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது என்றால், தங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள், தாங்கள் எதை காலம் காலமாக மதங்கள் என்று நம்பி வருகிறோமோ அவைகள்தான் நமக்கு மதங்கள். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாசியர்கள் நமக்கு காலம் காலமாக எதை சொன்னார்களோ அதுதான் கடவுள் நம்பிக்கை என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற மக்களால் தான் பிரிவினைகள் உண்டாகிறது. அன்பா அந்த சோழர்களே, உதாரணத்திற்கு பாலஸ்தீனத்தில் இன்னும் 400 குடும்பங்கள் இன்று வரை வாழ்ந்து வருகிறது. அவர்களெல்லாம் சாமாரிய மதத்தை சார்ந்தவர்கள். இந்த சாமாரிய மதத்தவர்களுடைய கொள்கை, லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் என்பார்கள். மூசா நபிக்கு முன்னால் உள்ள எல்லா இறை தூதர்களையும் நம்புவார்கள். மூசா நபிக்கு பின்னால் இருக்கிற எந்த இறை தூதர்களையும் அவர்கள் நம்பவே மாட்டார்கள். இவர்கள் சாமாரிய மதத்தை சார்ந்தவர்கள், தனி பிரிவு. எந்த இறை தூதரின் மீது நம்பிக்கை வைத்தார்களோ அந்த இறை தூதர்களுக்கு முன்னால் உள்ளவர்களை எல்லாம் நம்புவார்கள், அந்த இறை தூதருக்கு பின்னால் உள்ளவர்களை நம்பவே மாட்டார்கள். யூத மதத்தை சார்ந்தவர்களும் அப்படித்தான். அவருடைய தத்துவம், அவருடைய கோட்பாடு, அவருடைய கடவுள் கொள்கை. மூசாவை நம்புவார்கள், மூசாவுக்கு பிறகு வந்த எசக்கேல் என்று சொல்லப்படுகிற ஒரு தூதரை நம்புவார்கள், அதற்கு பிறகு வந்த எந்த தூதரையும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். மூசா நபிக்கு பிறகு வந்த சுலைமானையோ, தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையோ, இன்ன பிற எந்த இறை தூதர்களையும் யூதர்கள் நம்பவே மாட்டார்கள். அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட தூதர்களை மட்டும்தான் நம்புவார்கள். அது ஒரு தனி மதம், அது ஒரு தனி பிரிவு. மாண்டியன் மதத்தவர்கள், அவர்களுடைய கொள்கை யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பின்பற்றுவார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் யஹ்யா ரசூலுல்லாஹ் என்பார்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், எசக்கியா அலைஹி ஸலாத்து வஸலாம், யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் பின்னால் வந்த தூதர்களை பின்பற்ற மாட்டார்கள். இப்பொழுது யூதர்கள் என்ற ஒரு மதம், சாமானியர்கள் என்ற ஒரு மதம், பாண்டியன் என்றவர்கள் ஒரு மதம், இனி கிறிஸ்துவ மார்க்கம், கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகிற மக்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ். ஈசாதான் இறைவனுடைய தூதர். ஈசாவுக்கு முன்னால் வந்த எந்த இறை தூதர்களை வேண்டுமானாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஈசாவுக்கு பிறகு வந்த
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால்